பதினஞ்சு திருவள்ளுவர்கள் போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு குளிகை அதாவது ஒரு மருந்து செய்யக்கூடிய ஒரு முறைதான் காரிய மருந்து. சரியா, ரத காரிய குளிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணக்கூடிய முறையைத்தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். இது இந்த மருந்து எதுக்கு பயன்படும் அப்படின்றதுல ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடலாம். முதல்ல இந்த மருந்து எதுக்கெல்லாம் பயன்படும்னா, சர்க்கரை வியாதி, இதை பற்றி நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்னைக்கு நாட்டில் 90% பேருக்கு மேலேயே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த சர்க்கரை வியாதி இதுக்கு முக்கியமான ஒரு மருந்து இது. அது கேட்டிருந்தாங்க, இந்த சர்க்கரை வியாதிக்கு இதுக்கெல்லாம் ஒரு மருந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவு. சர்க்கரை வியாதி, ரெண்டாவது நீரழிவு நோய், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க கொழுப்பு, தேவையில்லாத உடம்புல கொழுப்பு இதுக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வாதத்துக்கு, வாத நோய்களுக்கு, வாதம், சர்க்கரை நோய், நீரழிவு நோய், இந்த மாதிரி கொழுப்பு, இந்த மாதிரியான பலவிதமான நோய்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து இது தயார் பண்ணக்கூடிய முறை இது. இதை கவனமாக எல்லாருமே பார்த்துக்குங்க, கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே செஞ்சுங்க. கொஞ்சம் முறை கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த சர்க்கரை வியாதின்றது இதை ஒருத்தர் சாப்பிட்டு வந்துட்டாங்கனாலே, ஒரு மண்டலம் அளவுக்கு சாப்பிட்டு வந்துட்டாங்கனாலே, அப்புறம் அவங்களுக்கு இருந்தாலும் சரி அல்லது இல்லாதவங்களும் சாப்பிடலாம், திரும்ப இந்த நோயின்றதே வராமலே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து, அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இதை செஞ்சுக்கோங்க. இது தயார் பண்ணக்கூடிய முறை முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குகை எடுத்துக்கிறீங்க. குகைனா வந்துட்டு நகைகளை உருக்குறதுக்கு ஆசாரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ஒரு பாத்திரம். இது வந்து எவ்வளோ நெருப்பையும் தாங்கக்கூடியது, சுடு தாங்கக்கூடியது. இதில் ரெண்டு வகை இருக்குது, மண் குகை இருக்குது, அதே மாதிரி வஜ்ர குகை இருக்குது. நீங்கள் இதில் வஜ்ர குகை பயன்படுத்துறது நல்லது, ஏன்னா அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அந்த குகையை எடுத்து சுத்தி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சுத்தி பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மஞ்சள் உப்பு கலந்த நீரில் வந்து ஒரு இரவு முழுக்க ஊற வச்சுருந்து அப்புறமா எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு அந்த குகையில் என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஒரு பலம் வாழை ரசத்தை, சுத்தமான வாழை ரசத்தை, சுத்தி செய்யப்பட்ட வாழை ரசம். வாழை ரசம்ன்றது முதல்ல லிங்க பாஷாணத்துலேருந்து எடுக்கணுன்றது தெரியும். அந்த லிங்கம் ஜாதி லிங்கமாக இருக்கணுன்றதை தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி நம்ம பதிவில் சொல்லிட்டோம், அதனால் அதை பற்றி நான் விளக்கம் சொல்லலை. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட முறையாக எடுக்கப்பட்ட அந்த வாழை ரசத்தை சுத்தி செய்து எடுக்கப்பட்ட ரசம் ஒரு பலம், அதாவது 35 கிராம் வந்து அந்த குகையில் ஊற்றிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, சுத்தி செஞ்ச காரியம் ஒரு 35 கிராம். இந்த காரியத்தை எப்படி சுத்தி பண்ணுறது, அது ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, தேவையான அளவுக்கு காரியத்தை எடுத்து நொச்சியில சாரில் மஞ்சள் கலந்து வச்சுட்டு அதில் உருக்கி காய்ச்சி ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னோம், ஊற்றணும். அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கழுவி காய வச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி 27 முறை உருக்கி சாய்ச்சோம்னா காரியம் சுத்தி ஆகிடும். சரியா, இப்படி முறைப்படி சுத்தி செய்யப்பட்ட காரியத்தை, இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டுட்டு செய்யுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், சந்தேகம் இல்லாத அளவுக்கு தான் நான் சொல்கிறேன், இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. 21 முறை இது மாதிரி முறையாக காரியத்தை நொச்சியலையும் மஞ்சள் தோளும் கலந்த சாற்றில் சாய்ச்சி ஊற்றிட்டு அதுக்கடுத்து எடுத்து அந்த காரியத்தை உருக்கி, நம்ம ஏற்கனவே குகையில் வாழை ரசம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றணும். அதில் ஊற்றும்போது அது இந்த உருக்குன காரியம் வந்து என்ன பண்ணணும்னா, ரசத்தில் இருக்கக்கூடிய நீரை ஃபுல்லாக எடுத்துரும். எடுத்துட்டா ரெண்டுமே மாவு மாதிரி ஒரு புட்டு மாதிரி ஆகிடும். அந்த காரியமும் ரசமும் கலந்து ஒரு புட்டு மாதிரியாக ஆகிடும், மாவு மாதிரி ஆகிடும். அதோட நீர் சத்தெல்லாம் எடுத்துகிட்டு புட்டு மாதிரி ஆகிடும். இப்படி
ஆனால் இந்த இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறீங்க. இப்போது இதில் ரசமும் காரியமும் கலந்தாச்சு, இதை தனியாக வச்சுக்கிறோம். அடுத்தது ஒரு 35 கிராம் முறைப்படி சுத்தி செய்யப்பட்ட ஊசிகாந்தம். ஊசிகாந்த சுத்தி முறை ஏற்கனவே நம்ம அயகாந்த கிண்ண முறையில் தெளிவாக சொல்லியிருக்கோம், அதனால் அதில் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி முறைப்படி சுத்தி செய்யப்பட்ட ஊசி காந்தம் ஒரு 35 கிராம் எடுத்துக்கிறோம். அது கூட முறைப்படி சுத்தி செய்யப்பட்ட கிட்டம் ஒரு 35 கிராம் எடுத்துக்கிறோம். இந்த கிட்டம்னா என்னென்னா மண்டூரம்னு இன்னொரு பேர் இருக்குது, கிட்டத்துக்கு இன்னொரு பேர் மண்டூரம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சுத்தி பண்ணும் அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. தேவையான அளவுக்கு கிட்டத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு இரும்பு கரண்டியில் வச்சுட்டு நல்லா பழுக்க காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு புளிச்ச மோரில், எவ்வளோ நல்லா புளிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நல்லா புளிச்ச மோரில், வெண்ணெயெல்லாம் நீக்கப்பட்ட அந்த புளிச்ச மோரில் இதை நல்லா பழுக்க காய்ச்சி சாய்க்கணும். இது மாதிரி 21 தடவை நீங்கள் உருக்கி காய்ச்சி சாய்ச்சிங்கனாக்கா கிட்டம் சுத்தியாயிடும். இப்படி முறைப்படி சுத்தி செய்யப்பட்ட 21 முறை உருக்கி சாய்ச்சி புளிச்ச முறையில் உருக்கி சாய்க்கப்பட்ட உருக்க வேண்டியதில் நல்லா காய்ச்சி பழுக்க காய்ச்சி போட்டெடுக்கப்பட்ட அந்த கிட்டத்தை எடுத்து அதிலிருந்து ஒரு பலம், அதாவது 35 கிராம் ஏற்கனவே முறைப்படி சுத்தி பண்ண ஊசி காந்தம் 35 கிராம். இதே ரெண்டையுமே நல்லா என்ன பண்ணிக்கணும்னா முதல்ல அரைச்சிக்கோங்க, பறச்சு இது பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஏற்கனவே முதல்ல செஞ்சோம் இல்லையா, அந்த ரசமும் காரியமும் சேர்ந்த அந்த புட்டு மாதிரியாக இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னா கொட்டி 2 ஜாமும் திரும்பவும் அரைக்கணும். அரைச்சி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பதங்கப்பானை, பதங்கப்பானைனா தெரியும் இல்லையா, ஒரு பானையில் மருந்து எல்லாத்தையும் வைங்க, மேலே இன்னொரு அதுக்கு வாய் சரியாக பொருந்தக்கூடிய இன்னொரு பானையை வச்சு நல்லா 7 சிலமன் செஞ்சுருங்க. சிலமன் செஞ்சுட்டு இதை அடுப்பில் வச்சு சிறு தீயா, அதாவது ஸ்லிம்மில் வச்சு ஒரு 2 ஜாமம், ஒரு ஜாமம்ன்றது 2 மணி நேரம் 24 நிமிஷம், அது மாதிரி 2 ஜாமம் அப்போது 4 மணி நேரம் 48 நிமிஷம் எரிச்சு என்ன பண்ணுங்கன்னா இறக்கி ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பிரித்து பார்த்தீங்கன்னா மேலே பதங்க பானையில் பதங்கம் ஏறி இருக்கும், இந்த பதங்கத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பதங்கத்திலிருந்து ஒரு 35 கிராம், அதாவது ஒரு பலம் எடுத்து கல்வத்தில் போட்டுக்குங்க. இது கூட தென்னம்பூ, தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பூ இருக்கு இல்லையா, தென்னம்பூ தெரியும் இல்லையா, அந்த பூவு உதிர்த்து எடுத்துக்கணும், அந்த பூவை மட்டும் எடுத்துக்கணும். இந்த பூவையும் பூ ஒரு 35 கிராமு, தென்னங்குறும்பு அதுலேயே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காய் மாதிரி இருக்கும் அது தென்னங்குறும்பு, அது ஒரு 35 கிராம். இது ரெண்டையும் முறைப்படி சுத்தி பண்ணி எடுத்துக்கணும். இதை சுத்தி பண்ணுறது எப்படி, ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி மேலே வேடு கட்டி, ஒரு துணியை வேடு கட்டி அதில் இந்த தென்னம் பூவையும் தென்னங்குறும்பையும் அதில் வச்சு 1 மணி நேரம் எரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். எரிச்சு எடுத்து கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் சுத்தி, அதை கல்வத்தில் போட்டு மேலே நம்ம செஞ்ச ஏற்கனவே பதங்கம் அதில் ஒரு 35 கிராமு, இப்படி நாம் முறையாக சுத்தி பண்ணி எடுத்த தென்னம்பூவில் ஒரு 35 கிராமு, தென்னங்குறும்பையில் ஒரு 35 கிராம் எடுத்து கல்வத்தில் போட்டு என்ன பண்ணணும்னா ஆவாரம் இலை சாறு, ஆவாரம் இருக்கு இல்லையா, ஆவாரம் பூவுடைய படம் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க, தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே ஆவாரம் செடி, அது தெரியாமல் இருப்பாங்க. அந்த ஆவாரம் இலை சாறில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஒரு 2 ஜாமம் அரைக்கணும். அரைச்சி அதை வில்ல தட்டி என்ன பண்ணுங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் கல்வத்தில் போட்டு பொடி பண்ணுங்கள். பொடி பண்ணிவிட்டு திரும்பி என்னென்னா அவுரி இலைச்சாறு, அவுரி இலைச்சாறில் அதே மாதிரி 2 ஜாமம் நல்லா அரைச்சி வில்ல தட்டி காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இது என்ன பண்ணுறீங்கன்னா கல்வத்தில் போட்டு எருமை மோர், எருமை மாட்டோடைய மோர் முறைப்படி சுத்தி பண்ண மோர், ஆவார இலை சாறு எப்படி சுத்தி பண்ணணும், ஆவார இலை எப்படி சுத்தி பண்ணி பயன்படுத்தணும், அதே மாதிரி அவுரி இலை எப்படி சுத்தி பண்ணி பயன்படுத்தணும், இதெல்லாம் தண்ணியில் லைட்டாக கழுவிட்டு
தலைகீழ கவுத்து வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இது இலை வந்து சின்ன சின்ன இலைகளாக இருக்கும், அதனால் அந்த அளவுக்கு பண்ணால் போதுமானது. எடுத்து அந்த சாரில் தான் அரைக்கிறீங்க, அரைச்சி வெயிலில் வச்சு எடுக்கிறீங்க. அடுத்தது எரும மாட்டுடைய புளிச்ச மோர், பாகப்படுத்தப்பட்ட புளிச்ச மோரில், எரும மாட்டு மோரில் கொஞ்சம் துளி துளியாக விட்டு நல்லா அரைச்சி திரும்பி அதையும் வில்லை தட்டி வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கணும். இப்போது முதல் புடம் வந்து ஆவாரம் சாரில், ஆவார இலை சாரில், அடுத்தது அவுரி இலை சாரில், அதுக்கப்புறம் எரும மோரில் வச்சிடறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, அரைச்சி வில்லை தட்டி நல்லா காய வச்சுட்டு, எரும மோரில் அரைச்சி காய வச்சுட்டு அந்த வில்லை எடுத்து மூணு செலமன் செய்யணும். அப்படியே அந்த வில்லையில் மேலே செலமன் செஞ்சிடாதீங்க. அந்த முதல்ல அந்த வில்லையை சுற்றி நல்லா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு துணியை, நம்ம செலமன் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய துணியை மண் இல்லாமல் முதல்ல சுற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஏழு செலமன் அல்லது மூணு அஞ்சு கூட பயன்படுத்திக்கலாம், ஒரு ஏழு செலமன் நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா, அடுப்பில் வச்சு ஒரு ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு என்ன பண்ணுங்கன்னா, நல்லா ரெண்டு ஜாமம் எரிங்க. எரிக்கும்போது இந்த மருந்தை வந்து பரட்டி பரட்டி கொடுங்க, அல்லது எரு வச்சும் புடம் போடலாம், அது தேவையில்லை. ஒரு மண் சட்டி அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு இந்த வில்லை, நம்ம செலமன் செஞ்சுருக்கக்கூடிய வில்லையை திருப்பி திருப்பி நல்லா ஒரு மூணு ஜாமம் அளவுக்கு, ஏழு செலமன் செஞ்சிங்கன்னா மூணு ஜாமம் வந்து சிறுதியாகவே எரிச்சிக்கங்க. சரியா எரித்து அது நல்லா பரட்டி பரட்டி கொடுங்க மருந்தை. பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மணி மாதிரியாக கட்டியிருக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா, இந்த ரசித காரிய குளிகைன்னு பேர். இதுக்கு பேர் இந்த இதை வந்து தேவைப்பிறப்போ அப்படியே இழைச்சி, அதாவது ஒரு கல்லில் இது பண்ணி குண்டு மணி அளவுக்கு, அதாவது ஒரு குண்டு மணி அளவுக்கு எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆவாரம் பூவு அதே மாதிரி அவுரி, ஆவாரம் பூவு அவுரி ஆவாரம் வேறு, இந்த மூணுலையும் செஞ்ச குடிநீர். இது எப்படி தயார் பண்ணுறது? முதல்ல தேவையான அளவுக்கு ஆவாரம் பூவு எடுத்துக்கிறோம், தேவையான அளவுக்கு அவுரி பூ எடுத்துக்கிறோம், அடுத்தது ஆவாரம் வேறு தேவையான அளவுக்கு. இதை மூணையும் சமமாக எடுத்து இடித்து ஒரு தண்ணியில் போட்டு நாலுக்கு ஒன்றா தண்ணி சுன்ற அளவுக்கு காய்க்கிறோம். அதாவது ஒரு நாலு லிட்டரு தண்ணி விடுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு லிட்டரா இதாகிற அளவுக்கு, ஒரு லிட்டரா சுருங்குற அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஆறணுன்னா கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த சாரோட சேர்த்து தினமும் ஒரு குண்டு மணி அளவுக்கு, சில உணவு பத்திய கட்டுப்பாடுகளோட, சில கட்டுப்பாடுகளோடு இந்த மருந்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த சுகரு, கொழுப்பு அதான் கொலஸ்ட்ரால், அப்புறம் வாதம், பித்தம், அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய சரும நோய்கள், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதே மாதிரி நீரழிவு நோய், இதெல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இது இருக்கிறவங்க தான் சாப்பிடணுமா, இல்லாதவங்க சாப்பிடக்கூடாதா? தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு மண்டலம் சரியாக அந்த உணவு கட்டுப்பாடோடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகும்னாக்க, இந்த நோய்கள்லாம் திரும்பி வராது. நமக்கு வந்ததுக்கப்புறம் வைத்தியம் பார்க்குறதும் விஷயந்தான், இது வராமலே வைத்தியம் பார்த்துக்கவும் முடியும். சரியா? அதனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இன்றைக்கி ஏன்னா வீட்டுக்கு வீடு வந்துட்டு எல்லார் வீட்லேயும் வந்து மனுஷங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த நோய்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய ஆங்கில மருத்துவத்துடைய சிறப்பான பணினால் நல்லா வளர்ந்துட்டு வருது, சிறு சிறப்பமாக வளர்ந்துட்டு வருது. அதுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், ஆனால் இதோடைய பலன் அந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியது. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு மருந்து. அதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம், இதை பற்றி சொல்லணுன்னாலும் இன்னும் நிறையா சொல்லலாம். பொதுவாக சக்கரை வியாதினாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் அதை பற்றி நிறையா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இது ஊர் முழுக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதை நான் தனியாக ஒருக்கா உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்
அதை கட்டுப்படுத்தவும் அதை குணப்படுத்தவும் ஒருத்தருக்கு வராமலே இருக்கிறதுக்கு தடுக்கவும் இந்த மருந்தினால் முடியும். வந்தவங்களுக்கு குணப்படுத்துறது முதல்ல கட்டுப்படுத்தணும், அடுத்து குணப்படுத்தணும். வராதவங்களுக்கு எப்போவுமே வராமலே பண்ணக்கூடிய ஒரு மருந்து இது. அதனால் கண்டிப்பாக இதோட முறைகளை எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சு பார்த்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நல்ல பலனை தரக்கூடிய ஒரு மருந்து, செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய 25-26 பயிற்சி வகுப்பு பழைய மாணவர்களுக்கும் புது மாணவர்களுக்கும் இருக்குது, ஆத்தூரில் தான். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக முன்னாடியே பதிவு பண்ணிக்கோங்க, சரியா? 25-26 சனி ஞாயிறு, இந்த வரக்கூடிய சனி போய் அடுத்த சனி ஞாயிறில், 25-5-2019, 26-5-2019 ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் காளி.